சீமான், திருமாவளவன், ராமதாஸ் ஆகியோர் வந்தால் ஜாதி என்னன்னு கேட்குறீங்க, ஏன் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு ஜாதி கிடையாதா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார். அவர் கூறுகையில், திமுக நடத்துவதெல்லாம் கட்சியே கிடையாது, அது ஒரு கம்பெனி. மன்னர்கள் கூட இந்த அளவுக்கு வாரிசுகள் மூலம் நம்மை ஆட்சி செய்ய மாட்டார்கள். ஆனால் இங்கே முதலில் கருணாநிதி வந்தார், அவர் இருக்கும்போதே ஸ்டாலின் நுழைந்தார், அதே போல அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் வந்துவிட்டார். கருணாநிதி, அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோர் சமாதிகளில் சத்தியம் செய்துவிட்டு ஓட்டுக்கு காசு வாங்காமல் என்னை எதிர்த்து நில்லுங்கள் பார்ப்போம். ஆர்கே நகர் மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் தான் நிர்ணயம் செய்யப்பட்டது, ஆனால் ரூபாய் 10,000 முறை எப்படி விலகிக்கிறது? எல்லாம் எங்களால் தான். நாங்கள் அத்தொகுதியில் தேர்தலுக்கு ஆற்றிய களப்பணிகளை பார்த்துவிட்டு பீதியடைந்த கட்சியின் விளைவாக விலை உயர்த்தினார்கள். காசு கொடுப்பவர்கள் 2 ஓட்டு, காசு கொடுக்காத எனக்கு 1 ஓட்டாவது பாவம் பார்த்து போடுங்கள். நீங்கள் போடலாம் என்றாலும் நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸ்டெர்லைட்டுக்கு ஏன் சீமான் குரல் கொடுக்கவில்லை என்கிறார்கள். நான் என்ன டப்பிங் ஆர்டிஸ்டா அங்கே வந்து குரல் கொடுப்பதற்கு? இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களின் வழிபாட்டு முறைகளிலிருந்து வெளியேறிய ஆட்சியை நடத்துகிறார்கள். அதற்கு பிற்பாடு ஜெயலலிதா, அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் ஆகியோரை கும்பிட வைத்தார்கள். இனியாவது அவர்கள் ஓட்டு போடாதீர்கள், இலை குக்கர் என இரு கோஷ்டிகளும் வந்துவிட்டன. எனவே குக்கர் மூலம் இலையை அவிப்பதற்கு பதில் 2 மெழுகுவர்த்திகளை பத்த வைத்து விடுங்கள். சீமான், திருமாவளவன், ராமதாஸ் ஆகியோர் மட்டும்தான் ஜாதியா? கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் ஜாதி கேட்பதில்லையா? தமிழர்கள் வந்தால் ஜாதி கேட்கிறீர்கள், மற்ற மாநிலத்தவர் வந்தால் மட்டும் தலைவனாக கொள்கிறீர்கள். எம்ஜிஆரிடம் நீங்கள் என்ன ஜாதி என கேட்டிருந்தால் அவர் ஒரு வார்டு கூட கவுன்சிலராக ஆயிருக்க மாட்டார் என சீமான் கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும், இது ஒரு பக்கம், சென்னை ராயப்பேட்டையில் நடந்த விழாவில் கரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளைச் சார்ந்தவர்கள் அதிமுகவில் நேற்று இணைந்தார்கள். விழாவுக்கு கரூர் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை தாங்கினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், இதனை ஒருங்கிணைப்பாளர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். கட்சியில் சுமார் 3,000 பேர் இணைந்தனர். விழாவில் துணை முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் பேசும்பொழுது, அதிமுக தொண்டர்களால் தொடங்கப்பட்ட, தொண்டர்களே தலைமையேற்று தொண்டர்களால் வழிநடத்தப்படும் இயக்கம்தான் ஆகும். ஜெயலலிதா மறைவிற்கு பின் இந்த இயக்கத்தை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டுமென, கபலீகரம் செய்து விட வேண்டுமென ஒரு குடும்பமே செயல்பட்டது. ஜெயலலிதா வாழ்ந்தபோதும் மறைந்த நினைவில் வாழும் போதும் துரோகம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு செயல்பட்ட அந்த குடும்பம், அந்த துரோக கும்பலின் தலைவரான தீய நெஞ்ச தினகரன் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக விளங்கிவிட முழு முயற்சி மேற்கொண்டார். ஆனால் அந்த எண்ணத்தை தகர்த்தெறிந்து சுயநல குடும்பங்களின் ஆசை கனவுகளை பொடிப்பொடியாகி ஒற்றுமை காத்து அந்த குடும்பத்தின் பிடியில் அதிமுகவை சிக்கிவிடாமல் மீட்டெடுத்து இன்று தமிழக மக்களின் நன்னம்பிக்கையை பெற்ற இயக்கமாக அதிமுக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் 20 தொகுதிகளிலும், இடைத்தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்று ஏராளமான பணிகள் நம் கண்முன்னே காத்திருக்கின்றன. கட்சியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. எதிர்வரும் தேர்தல் எதுவாகினும் அதை மகத்தான வெற்றி பெறும். ஜெயலலிதாவுக்கு நன்றி காணிக்கையை செலுத்துகிறோம் என ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார். மேலும், இந்த 2 தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.